வேற வச்சு தான் பிடிக்கணும், இல்லைனா அதப்புறம் உடச்செடுக்கணும். அதனால் இவனும் அடிக்கடி எட்டி பார்த்ததுனால சரி வெயிட் பண்ணி பிடிச்சலான்ற ஒரு இதில் உக்காந்தாச்சு. போயிட்டு மறைஞ்சிட்டு வரவே இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். பின்னாடி இருக்கா படிக்கட்டு எந்த இடம் பிரதர்? இங்கேயா? இந்த இடத்துலயா? இந்த பக்கம் ஓடி இதுக்குள்ள போயிருச்சு. பெருசா இருந்துச்சு. இறங்க இறங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா போராடி இந்த பாம்பு அதுவா வெளியில வர சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அதனால சிமெண்ட்டையும் உடச்சி எடுக்க முடியாது. 2 மணி நேரமா வர போக வர போகமா வந்து ஃபைனலாக லாக் பண்ணியாச்சு. இது ஒரு சரப்பாம்பு. எவ்வளோ நேரம்டா உனக்காக உட்காந்து சேரை போட்டு மாடிக்குள்ளே போக, மாடி படிக்கடியில் போக? ஆ, இந்த முள் வேற குத்திக்கே இருக்கு எலுமிச்சம்பழம். வாடையே, முள் வேற குத்திட்டு இருக்கா சாமி. அவ்வளோதாண்டா அவ்வளோதாண்டா செல்லாம், ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடா. வாடா வாடா வாடா, பயப்படாதா பயப்படாத, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா. ஏன்டா இவ்வளோ நேரம் கேட்க வச்சுட்டு? பயப்படாதவா பா. சரி 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 சரி, இடைஞ்செல்லாம அங்கிட்டு போய் வாழையில் தண்ணி மட்டும் எனக்கு வேணும். வெளில கொண்டு போயிடலாம்ல? இல்லை இங்கே வச்சுக்கணுமா? ஆ, வாழையில் தண்ணி கொண்டு வாங்க. வேணாமா? எனர்ஜியாக இருக்கியா? தண்ணி வேணாமா உனக்கு? 2 செகண்ட்ஸ். இல்லை நான் வேணாமா தான், விஷம் இல்லாத கண்டினியூஸாக மண்டையை எட்டி பார்க்க, வெளியில் வந்து அந்த செவத்து மேலே ஏற அப்படியே ஒரு 10-20 தடவை வந்துருச்சு. சரி,
எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நின்று நின்று வேறு வழி இல்லை, இது அவனாக வெளியில் வர வச்சு தான் பிடிக்கணும், இல்லைனா அதப்புறம் உடச்சி எடுக்கணும். அதனால் இவனும் அடிக்கடி எட்டி பார்த்ததுனால சரி வெயிட் பண்ணி பிடிச்சலான்ற ஒரு இதில் உக்காந்தாச்சு. போயிட்டு மறைஞ்சிட்டு வரவே இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். அவன் அடிக்கடி எட்டி பார்க்கவும் இருந்துக்கிட்டே இருந்தான். ஆ ரைட், அதனால் சரி வெளியில் வரதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து உட்காந்து பிடிச்சாச்சு இந்த பாம்பை பத்திரமா. இது அதுக்குள்ளே இதுக்குள்ளே நுழைஞ்சிருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா கூல் கூல் கூல், இது 4 அடிக்கு விட்டா இருக்கு. நீங்கள் 3 அடி சொன்னீங்கல்ல, அதான் அவ்வளோதான் அவ்வளோதான் பார்த்துருப்பீங்க போல டக்குன்னு உள்ளே போயிட்டான். சரி சரி சரியா சரி, கோபம் போயிடுச்சா? ம், எவ்வளோ நேரமா உனக்காக வெயிட் பண்ணுறது? சேரை போட்டு ம், என்ன வேலை இல்லையா? அடுத்த வீட்டுக்கெலாம் போய் போகணாமா? ஒரு ஆளுக்கே எவ்வளோ டைம்? ம், சரி பரவாயில்ல வந்துட்டே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ம், ஓடு உள்ளே ஓடு, உள்ளே போயா. ம், போயா உள்ளே போயா. பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இங்கே இந்த மரம் சாஞ்சு கிடக்கு. சரி இதை வெட்டி வெளியில் போடலாம்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் ஓனர் உள்ளே வந்து இந்த வெட்டலாம் பார்க்குறப்ப அந்த இடத்துலேருந்து பாம்பு மூவ் ஆகி வந்து இதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே போச்சு பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாக இருக்குது சிமெண்ட்டு தர. ஸோ ஃபுல்லாக எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், இதை ஃபுல்லாக உடைச்சா தான் பாம்பு பிடிக்கிற ரேஞ்சு, இல்லைனா அதுவாக வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல, சிமெண்ட் தரம் இதெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி எங்களுக்கு பிடிச்சி கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இடையில அந்த 1 ஹவரில் வந்து ஒரு 2 தடவை மட்டும் தலையை வந்து எட்டி எட்டி பார்த்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரே இதாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரை போட்டு உட்காந்து அவனாக வெளியில் வரணும் இந்த இடத்த விட்டு, இல்லைனா உடச்சி எடுக்கணுன்றப்போ உட்காந்தாச்சு. உட்காந்து 1.5 மணி நேரம் கழித்து வெளியில் வர போக வெளியில் வர போகமா போயிட்டு கடைசி ஃபைனலாக இதில் 2 தடவை இந்த செவரு வழியாக ஏறி இப்போ தூரம் இறங்கிட்டு திருப்பி வரும். பின்னாடி இந்த பக்கம் கட்டட வேலை பார்க்குறவங்க கச கசன் சவுண்டு இருக்கிறதுனால அது பயந்துட்டு பயந்துட்டு திருப்பி உள்ளே போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த படியில் ஏறி அந்த மரத்த வழியாக ஏறி தப்பிக்க போச்சுச்சு. அங்கேருந்து லாக் பண்ணி அங்கே இருக்கிற முள்ளெல்லாம் குத்தி அதோட அந்த பாம்பை பத்திரமா பிடிச்சிருக்கோம்.